சாத்ப்ரயாமி ஹரிஜபாய் பிரபாத் பதே
ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கர்ணபதயே நமஃ 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 நமஃ
ஓம் ஓம் சமிதவே நமஹ ஓம் அந்தகாரயே நமஹ பயாய நமஹ வேத வேதாந்த தத்துவஜ்ஞாய நமஹ ஸ்ருஷ்டி கலாநிதயே நமஹ பாவரோக பாவத்வம்சினே நமஹ பக்தாராம பவ பய பிரதாய நமஹ நீலக்ரீவாய நமஹ ஜடாலா லலாடாக்ஷாய நமஹ ஓ தத்புரோ நமஹ
யஜ்ஞஸ்தம் வடக்காரஸ்தம் இந்திரஸ்தம் ருத்ரஸ்தம் விஷ்ணஸ்தம் பிரம்மஸ்தம் ப்ரஜாபதிஹே புண்டரேகம் பரமஜலகஸ்தம் நக்ராவிதக்னம் கவனாபிலோகஸ்தஸ்மின்யதந்தஸ்ததுபாதிதம்யம் யோரிதாதோ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேத பிரதிஷ்டிதஹ தஸ்ய பிரகிருதிதேனஸ்ய யப்பரஸ்வ மகேஸ்வர தேவதேவோக்தமா தேவநாதகீனி வாரீதீனி வாரீயா ராகா சரஸ்வதி எளிய முறையில எடுத்துக்காட்டக்கூடியதுதான் இதிகாச மகாபாரதங்கள், ராமாயண மகாபாரதங்கள் அப்படிங்கிறது. அதுல ராமாயண மகாபாரதங்கள்ல சொல்லப்படாத விஷயங்களே கருத்துக்களே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கெல்லாம் பாமரர்களாகிய நமக்கெல்லாம் புரியும்படி, எளிமையா புரியும்படி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்கக்கூடியது இந்த குருமார்கள் தான். குரு அப்படின்னாலே இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பவர் தான் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு எல்லாருக்குமே உபதேசம் பண்ணிடுவாரா அப்படின்னா, யாருக்கு உபதேசமானத பண்றோமோ, யாரு அதுக்கு தகுதியானவனோ அவருக்கு தான் அந்த உபதேசமானது அவர் பண்றார். எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய ராஜா ஒருவர் இருந்தார். அவர் வந்து ஒரு குரு கிட்ட நிறைய உபதேசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தார். சக மாணவர்களும் அவ அந்த குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த ராஜா மேல அந்த குருவுக்கு அபாரமிதமான ஒரு அன்பு, ஒரு பிரியம் இருந்தது. மற்றவர்கள்லாம் யோசிச்சா, அவர் ராஜாவா இருக்கிறதுனால குருவுக்கு அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பும் பிரியமும் இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். குருவினுடைய இந்த ஒரு
சிஷ்யர்கள் எல்லாம் இப்படி நினைக்கிறது குருவுக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியறது. சரி, நாம் ஏன் அந்த ராஜாவினிடத்துல அவ்வளவு அன்பும் பிரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாயை ஒன்று நிகழ்த்தினார். வகுப்பு நடந்துட்டு இருக்கு, குரு உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த நாடே எரியற மாதிரி ஒரு மாயையை உனக்கு உண்டு பண்ணார். மற்றவர்கள் ஆஹா, குடும்பம், குழந்தை, மக்கள், வீடு எல்லாம் எரியறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போனார். ஆனா அந்த ராஜா மட்டும் நிஷ்டையில உட்கார்ந்து குரு சொல்ற பாடத்தையே அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே நிஷ்டையாவே உட்கார்ந்து இருந்தார். மற்றவர்களுக்கெல்லாம் அவருடைய மனைவி, அவருடைய வீடு அப்படின்னு ஒன்றுதான் இருக்கு, ஆனா ராஜாவுக்கு இந்த உலகமே அவருடையது. அப்படி இருந்தும் அதெல்லாம் மாயை அப்படிங்கறது தெரிஞ்சுன்னு குருவின் இடத்துல பக்தியோட உட்காந்து அவரிடம் பாடம் படிச்சுட்டு இருந்தார். மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் ஓடினாங்க, போய் வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் அப்படி ஒன்றும் நிகழவே இல்லை. அப்போதான் இது மாயைன்னு தெரிஞ்சு திருப்பி குரு கிட்ட வந்து நல்லா விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அப்போ குரு சொல்றார், எவன் ஒருவன் வந்து குருவினிடத்துல பக்தியுடைய இருந்துட்டு வித்தையை கக்கிறானோ அவளுக்கு எல்லா விதமான ஞானமும் கொடுக்குறேன். அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜா. இவன் இடத்துல ராஜா அப்படிங்கிறதுனால அவர் இடத்துல நான் பக்தி கொள்ளலை, அவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தை, அந்த பக்திக்காக தான் அவருக்கு எவ்வளோ பிரியம் அப்படின்னு காட்டினார். எதுக்கு சொல்றோம்னா, பாமரனாகவும் இருக்கலாம், பண்டிதனாகவும் இருக்கலாம், கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், பிச்சைக்காரனாகவும் இருக்கலாம், ஆனால் குரு குருவுக்கு எப்படி பிரியம் வரும் அப்படின்னா, எவன் ஒருவன் பக்தியாக இருக்கானோ அவங்ககிட்ட தான் பிரியம் வரும். அப்பேற்பட்டவர்கிட்டதால தான் அவர் குருவானவர் ஈர்ப்பர். அப்படி எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுடைய குருநாதருக்கு இவர் மேலே ஒரு தனி ஒரு ஈர்ப்பு. அப்படி அந்த குருநாதர் வந்து யாருக்கு என்னென்ன பண்ணணும், எப்பப்ப பண்ணணும்ன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார், பண்ணிகிட்டே இருக்கார். சாஸ்வரம் ஒரு விக்கிரகமாக நமக்கு தெரியுது, ஆனால் அவருக்குள்ளார அந்த ஆத்மஸ்வரூபமானது நமக்குள்ளார எங்கே பார்த்தாலும் அவர் தான். அப்படி இருந்தால் நம்ம எல்லாரையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிக்கிறோம். மேற்கொண்டு திராவிட ஸ்தோத்திர பிரியா, திராவிட ஸ்தோத்திரமோதாரய பிநாயகனே வேட்கை தணிவிப்பான், பிநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுவான், தன்மையினால் கண்ணீர் பணியில் கணிந்து தன்மையினால் கண்ணீர் பணியில் கணிந்து மூவில் உகங்கள் போற்றி, உகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்கின்ற ஈரார் தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடிகள் வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, என்னால் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கையே போற்றி போற்றி, தாயினும் நல்ல தலைவா தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சவிழாயினம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், ஓங்குழலால் அபிராதி தடை தங்களே ஆறிட்டு தந்தோல் வாழ அருகம் வாழ்க வெப்பை பூசை தெரிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க வெப்பேல் ஏறிய வஞ்சை வாழ்க ஆனிதன் அனந்து வாழ மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா வாய் மலரா மட்டாய் மொழியாய்.
கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் வருவாய் உருவாய் வருவாய் வருவாய் உருவாய் வருவாய் வருவாய் வான்மிகள் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் கோல் முறை அறுந்து செய்த உறையிலாவீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நந்தவம் வேண்டி மல்க மேன்மை போல் செய்த நீதி விளங்குக உலகமில்லா நம பார்வதி வதையே எல்லாருடைய சிவனே ஓர்த்தி திருப்புகழ் அவதாரஜா திருநகையத்தின் Thank you.
சாப்பிட்டோம்